2018ல் ஒரு பைக் கம்பெனி 400 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடை வெறும் 26 செகண்ட்ல ரீச் பண்ணி உலகத்தோட வேகமான பைக்னு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வைக்கிறாங்க. அந்த கம்பெனி தான் கவாசாக்கி. இந்த கவாசாக்கியோட சக்சஸ்ஃபுல்லான ஹிஸ்டரியையும் இவங்க வேர்ல்டஸ்லேயே ஃபாஸ்டஸ்ட் பைக்னு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியும் இவங்க ஏன் இப்ப மோட்டோ ஜிபில ரேஸுக்கு விடுன்றதையும் பத்தி தான் பார்க்க போறோம். 1978ல் கவாசாக்கி சோசோ அப்படின்றவரு ஒரு ஷிப் மேனுபேக்சரிங் கம்பெனியை தொடங்குறாரு. இவர் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷிப் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தனால இவரே ஒரு ஷிப் கம்பெனி உருவாக்குறாரு. இவர் இதோட நிறுத்தாம 1906ல் ட்ரெயினுக்கான தண்டவாளங்களையும் ஃபிளைட்டுக்கான பார்ட்ஸையும் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம காருக்கான இன்ஜினியும் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் இதெல்லாம் பண்ணி கவாசாக்கி ஹெவி இண்டஸ்ட்ரி லிமிட்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. இவங்க 1963ல் தான் பைக் இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. இவங்க ஆலெக்சாண்டர் மாதிரி கமர்ஷியல் பைக், ஹார்லி டிவிஷன் மாதிரி ஹெவியான பைக், ஸ்கூட்டி, சைக்கிள் வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இவங்க பிராண்ட பிரபலமாக்குறதுக்காக சூப்பர் பைக் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. பிராண்ட பிரபலமாக்கணும்னா மேனுஃபேக்சரிங் பண்ணா மட்டும் பத்தாது, மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த வழிதான் மோட்டோ ஜிபி. மோட்டோ ஜிபினா என்னன்னா, பெரிய பெரிய பைக் கம்பெனி எல்லாம் அவங்களோட பிராண்ட ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க ரெடி பண்ண சூப்பர் பைக்கை ரேஸ் விடுற இடம் தான் மோட்டோ ஜிபி. கவாசாக்கி ரெடி பண்ண ZX-RR பைக்கை தான் இவங்க ரேஸ் கூடுறாங்க. மோட்டோ ஜிபி வருஷத்துக்கு மொத்தம் 20 ரேஸ் நடக்கும். இவங்க 2002ல் இருந்து 2009 வரைக்கும் ரேஸ் விட்டாங்க. இந்த 8 வருஷமா இவங்க மொத்தம் 160 ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல இவங்க ஒரு ரேஸ் கூட சாம்பியன்ஷிப் அடிக்கல. டாப் 3 வெறும் 5 தடவை மட்டும்தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் ரேஸ கண்டினியூ பண்ணா நம்மளோட பிராண்ட் ரொம்ப அடி வாங்கிடும் தெரிஞ்சு கவாசாக்கி மோட்டோ ஜிபில இருந்து விலகிடுறாங்க. 2009க்கு அப்புறம் மோட்டோ ஜிபியை விட கொஞ்சம் சூப்பர் பைக் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் குள்ள என்டர் ஆகுறாங்க. அதுக்குள்ள போன பிறகும் அவங்களோட பைக் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுறது, இன்ஜின் ஃபயர் ஆகுறது போன்ற பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளிச்சு 2013ல் டாம்ஸ்கை அப்படின்ற ஒரு ரேசரை வச்சு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிக்கிறாங்க. மறுபடியும் 2014ல் இவங்க தோத்துட்டாங்க. மீண்டும் அவங்களோட முயற்சி கைவிடாம 2005ல் மறுபடியும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2020 வரைக்கும் அடுத்த 5 வருஷம் வரைக்கும் கவாசாக்கியை தவிர வேற எந்த பிராண்டும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கவே இல்லை. இதுக்கு இடையில தான் கவாசாக்கி உருவாக்குன கவாசாக்கி நிஞ்சா H2R த வேர்ல்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் பைக்னு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுச்சு. என்னதான் கவாசாக்கி மோட்டோ ஜிபியில் தோத்தாலும் இந்த ரேஸ்ல அவங்க தோக்கல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்ம பிளாகர் சைட் இருக்கு, அதை விசிட் பண்ணி